ஒரு ஊர்ல வசந்த் அப்படிங்கற ஒரு ஏழு பாணி பூரி வியாபாரி இருந்தான். அவ சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஊரு ஊரா போய் பாணி பூரிய வித்து அது மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வந்தான். வசந்துக்கு அம்மா அப்பா ஒரு பொண்ணும் இருக்கா. வசந்தோட சம்பாத்தியத்துல பாதி அம்மா அப்பாவோட மருத்துவ செலவுக்கே சரியா போயிடுது. பாக்கிய வச்சுட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு அதோட அவரோட பொண்ணையும் படிக்க வைக்கணும். அவ்வளோ பணம் இல்லாம தன்னோட பொண்ணை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கான். அப்பா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாம் படிக்க போக மாட்டேன், என்ன பிரைவேட்ல சேருங்க, அங்க நல்லா சொல்லி கொடுக்கறாங்க, அங்க படிச்சு நான் பெரிய உத்தியோகத்துக்கு போறேன், இங்க டீச்சர் ஒழுங்காவே பாடம் சொல்லி தர மாட்டேங்கறாங்க. எங்க பாருமா, கவர்மெண்ட் ஸ்கூல குறைச்சு மதிப்பிட கூடாது, படிக்கிற பசங்க எங்க போனாலும் படிப்பாங்க. நம்ம நாட்டோட நிறைய தலைவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுதான் பெரிய ஆளா இருக்காங்க. ஆஹா, மாட்டேன், நான் பிரைவேட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் போவேன். என்னமா இப்படி அடம் பிடிக்கிற? இப்ப அப்பா கிட்ட பணம் இல்ல, நாளைக்கே அப்பா பணம் சேர்த்து உன்னை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தனா அந்த ஸ்கூல்ல உன்னை கேக்குற கேள்விக்கெல்லாம் உனக்கு கரெக்டா பதில் தெரியணும்ல. அவங்க ஸ்கூல்ல உன்னை சேர்த்துக்கணும் இல்லையா? அதனாலதான் அது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படி, சரியா? அப்படின்னு எப்படி எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சாரு. அம்மா அப்பாக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு பொண்ணை தூக்கிக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட பாணி பூரி வியாபாரத்தை செய்ய போனாரு. வசந்த் கிட்ட இருந்த பாணி தீர்ந்து போயிட்டதுனால அதை எடுத்துக்க அந்த ஊர்லயே இருக்க ஜமீன்தாரோட வீட்டுக்கு வந்தான். அடடா வசந்த், என்னப்பா இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல ஜமீன்தார் ஐயா, உங்க கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். எதுக்குப்பா? பாணி பூரிக்கு தேவையான தண்ணிய தயாரிக்கிறதுக்காக தான். அதுக்கு என்னோட கிணத்து தண்ணி தான் கிடைச்சதா? வெளியில எதுவும் தண்ணி கிடைக்கலையா? அப்படி இல்ல ஜமீன்தார் ஐயா, உங்க தண்ணில செய்யற பாணி பூரி ரொம்ப ருசியா இருக்கு, நிறைய கஸ்டமர் கிடைக்கிறாங்க, நிறைய பேரு நிறைய சாப்பிடுறாங்க. வெளியில உள்ள டேப் வாட்டர்ல செஞ்சா பாணி பூரி நல்லாவே இல்ல, வியாபாரமும் படுத்து போயிடுது, யாரும் பாணி பூரி வாங்குறதுக்கும் வரமாட்றாங்க. அட, ருசிக்கும் என் கிணத்து தண்ணிக்கும் அப்படி என்னப்பா சம்பந்தம்? உனக்கு பாணி பூரி செய்யறதுக்கு சரியா வராததுனால அப்படி ருசியே இல்லாம இருக்கு. அத தவிர நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. அப்படி இல்ல ஜமீன்தார் ஐயா, வேணும்னா இன்னைக்கு நீங்களே நேர்ல வந்து சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் எனக்கு அனாவசியம், தினமும் உனக்கு ஃப்ரீயா தண்ணி கொடுக்க இது ஒன்னும் உன் தாத்தம் சொத்து இல்ல, இந்த தண்ணி வேணும்னா நிறைய செலவாகும்பா. சரி ஜமீன்தார் ஐயா, எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, நான் தந்துடுறேன். ரொம்ப செலவாகும்பா, ஒன்னாலாம் கொடுக்க முடியாது. அப்படி இல்ல ஜமீன்தார் ஐயா, நான் கொடுக்கறேன், சொல்லுங்க எவ்வளவு செலவாகும். இந்த கிணத்த மொத்தமா வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும், 1 ரூபாய் குறைஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன். சரி ஐயா, இப்ப 1 லட்சம் ரூபாய் தரேன், மீதி 4 லட்சத்தை சாயந்தரமா வந்து தரேன், அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய ஜமீன்தாருக்கு கொடுத்தான். அப்போ ஜமீன்தார் அவரோட மனசுல, அடடா இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா, இல்லனா வெறும் தண்ணிக்கு போய் 5 லட்சம் கொடுப்பானோ? என் வீடு 5 லட்சம் போறாது, எது என்ன இருந்தா என்ன, நிறைய பணம் வருதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அங்கிருந்து போனாரு. அப்போ வசந்த் தன்னோட மனசுக்குள்ள, என்ன நீங்க பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா போக போக தெரியும் நான் நல்லவனா இல்ல பைத்தியக்காரனானு அப்படின்னு. பாக்கி 4 லட்சத்துக்காக அந்த ஊர்லயே வட்டி கொடுக்கறவங்க கிட்ட போனா. அண்ணா சேட்டண்ணா, எனக்கு 4 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வேணும். அரே என்ன சொல்ற, பாணி பூரி விக்கிற உனக்கு 4 லட்சம் ரூபாய் கடனா? எப்படி திரும்ப தருவே? கிடையாது கிடையாது. சேட்டண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க, வட்டி எவ்வளவு ஆனாலும் நான் அதை கட்டுறேன், வேணும்னா என் சைக்கிளை வச்சுக்கிட்டு தாங்க. அரே, ஓ சைக்கிள் என்ன ஆன்டிக் பீஸ்னு நினைச்சியா? அதே போய் அடகு வச்சு 4 லட்சம் ரூபாய் கேக்குற? ஜா பாய் ஜா, இல்லன்னா நாயை வச்சு கடக்க விடுவேன் அப்படின்னு கோபமா சொன்னதுனால பதில் பேசாம அங்கிருந்து வசந்த் போயிட்டான். ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். அப்போ விலை உயர்ந்த ஒரு கார்ல ஒரு ஆள் வந்து வசந்த் கிட்ட, ஏன் தம்பி இன்னைக்கு பானிபூரி செய்யலையா நீங்க? இல்ல சார்,
நான் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையில இருக்கேன். இங்க பாரு, நீ இப்ப என்ன பண்ணுவியோ தெரியாது. எனக்கு இப்பவே பானிபூரி வேணும். என் மனைவிக்கு உன் பானிபூரினா பைத்தியம். இப்ப மட்டும் நான் பானிபூரி வாங்காம போயிட்டேன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவா. பிளீஸ் புரிஞ்சுக்கோ, பானிபூரிய கொடு. சார், என் பிரச்சனை தீரணும்னா எனக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும். அந்த பணத்தை நீங்க தரேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்னென்ன, ஒரு கூட பானிபூரி தரேன். சரின்னு சொல்லி அந்த ஆளு 4 லட்சம் ரூபாய கொடுத்தாரு. சார், நீங்க எனக்கு பின்னாடியே வாங்க, இப்பவே ஃப்ரெஷ்ஷான பானிபூரிய உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு ஜமீன்தார் கிட்ட போய் 4 லட்சம் ரூபாய கொடுத்தான். அதுக்கப்புறம் கிணத்து தண்ணியில இருந்து பானிபூரி செஞ்சு அந்த ஆளுக்கு கொடுத்தாரு. அந்த ஆள் பானிபூரியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனாரு. ஒரு நாள் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கிணத்துல இருந்து ஒரு புதையல் வெளியில வந்தது. ஏழையா இருந்த வசந்த் கோடீஸ்வரன் ஆகி போனான். ஜமீன்தாரோட பங்களாவை கூட அவனே வாங்கினான். விலை உயர்ந்த பல கார்களை வாங்கி குவிச்சான். அம்மா அப்பாவோட வியாதிகளை கூட குணமாக்கினான். பொண்ணுக்காக தனியா ஒரு ஸ்கூலையே கட்டினான். விலை உயர்ந்த கார்ல போயி பானிபூரிய வித்துட்டு இருந்தான். அத பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உடோ, என்னப்பா இவ, இவ்ளோ காஸ்ட்லி கார்ல வந்து பானிபூரி விக்கிறான். இவதோ ஏழையாச்சே, எப்படி இவ்ளோ சீக்கிரம் பெரிய பணக்காரனானோ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஜமீன்தார் வசந்த் கிட்ட வந்து, ஏ வசந்த், உண்மைய சொல்லு, நீ நிஜமாவே பெரிய பணக்காரன் தானே? வேணும்னே ஏழை மாதிரி பானிபூரி வித்து வேஷம் போடுறியா? அந்த கேள்விக்கு வசந்த் பதில் சொல்லாம சத்தமா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு வாய மூடிக்கிட்டான். ஒரு ஊர்ல ராஜேஷ்ங்கிற விவசாயி இருந்தாரு. அவருக்கு 1 ஏக்கர்ல நிலம் இருந்தது. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. அவரு ரொம்ப நல்லவரும் கூட. அவர் கையில கிடைச்சத வச்சு 4 பேருக்கு உதவி செய்யற மனப்பான்மை. அவருக்கு மனைவி ஷாமலா இருந்தா. அவரு நாள் முழுக்க நிலத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவரு. பணத்தை நல்லபடியா மதிக்கிறவரு. அவருக்கு இருந்த 1 ஏக்கர் நிலத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அத 10 ஏக்கரா மாத்தினாரு. அத பார்த்த அதே ஊரை சேர்ந்த சாந்தகுமாருங்கிற விவசாயிக்கு கண்ணுல ரத்த கண்ணீர் வந்தது. சாந்தகுமார் எதுவும் செய்யலனாலும் தான் பெரிய மனுஷனா இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த ஊர்லயே நிறைய நிலம் வச்சிருக்கிற பெரிய ஜமீன்தாரும் கூட. எல்லாரையும் அவரோட சட்ட பைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ராஜேஷ்க்கு அது பிடிக்கவே இல்ல. அவரை மதிக்கவும் மாட்டாரு. இந்த ராஜேஷுக்கு எவ்ளோ திமிரு பாருங்க, என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறோம். அது சரி, இதுக்கு முன்னாடி 1 ஏக்கர் நிலத்தை இப்ப 10 ஏக்கரா மாத்திட்டான்ல, அதான் இந்த ராஜேஷ் ரொம்ப புத்திசாலி. இவனை இப்படியே விட்டோம்னா என்னையே மிஞ்சி மேல போயிடுவான். இனிமே முடியாது, இவனோட வளர்ச்சிய இப்பவே உடச்சாகணும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே ராஜேஷோட 10 ஏக்கர் நிலத்தை சுத்தி இருக்கிற இடத்த சாந்தகுமார் வாங்கினான். இப்ப இந்த ராஜேஷ் அவனோட 10 ஏக்கர் நிலத்துல எப்படி விவசாயம் பண்றாங்கறத நானும் பாக்குறேன். இவனோட நிலத்துக்கு தண்ணி வேணும்னா சுத்தி இருக்கிற என்னோட நிலத்தை தாண்டிதான் வந்தாகணும். இவன் செத்தாலும் இவனுக்கு 1 சொட்டு தண்ணி தர மாட்டேன். நிலத்துக்கு தண்ணி போகவும் விட மாட்டேன். அப்ப பயிரெல்லாம் காஞ்சு போயிடும். கடன் அதிகமாகி தானா என் வழிக்கு வருவான். நினைச்சபடியே ராஜேஷோட நிலத்துக்கு தண்ணி போக விடாம தடுத்து நிறுத்தி வச்சிருந்தான். இது என்ன சாந்தா, இப்படி வாய்க்கா வெட்டி வச்சினா என் நிலத்துக்கு தண்ணி எப்படி வரும்? அது கேக்க நீ யாரு? இது நான் வாங்குன நிலம், என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு திமிரா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து போனான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இந்த சாந்தகுமார் வேணும்னே இந்த வேலையை செஞ்சிருக்கான். இது அறுவடை காலம். இந்த நேரத்துல தண்ணி விடலன்னா பயிரெல்லாம் வீணா போயிடும். பயிர் கைக்கு சேராம நஷ்டம் தான் வரும். இது என்ன கொடுமை அப்படின்னு சோகமா வீட்டுக்கு போனாரு. நடந்த விஷயத்த ஷாமலா கிட்ட சொன்னாரு. கவலைப்படாதீங்க, நம்மளே சொந்தமா போர் வைக்கலாம். ஆனா அவ்வளோ பணம் நம்ம கிட்ட இப்ப இல்லையே ஷாமலா. அப்ப ஷாமலா உள்ள போய் கொஞ்சம் நகைகளை கொண்டு வந்து, இந்தாங்க, இது எங்க அம்மா வீட்டுல எனக்கு போட்டு கொடுத்த நகை. இத வச்சு போர் கட்டுற வேலைய ஆரம்பிங்க. இது உங்க அம்மா வீட்டுல உனக்கு அன்பா போட்டு அனுப்பினது. நான் இத விக்க மாட்டேம்மா. கஷ்டம் வரும்போது இதெல்லாம் நடக்கும் தான். நம்ம கிட்ட இருக்கிற சொத்து அவசரத்துக்கு பயன்படுறதுக்கு தானே. கவலைப்படாதீங்க, நமக்கு நல்ல நேரம் பிறக்கும் போது மறுபடியும் நகைங்க வாங்கிக்கலாம். ராஜேஷ் அந்த நகைகளை வித்து அந்த பணத்தை வச்சு நிலத்துல போர் போட்டாரு. ஆனா தண்ணி வரல. ராஜேஷ்க்கு ஏமாற்றமா ஆயிடுச்சு. அத பார்த்து நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சாந்தகுமார் ஒரே குதூகலமா இருந்தாரு. இப்ப என்ன பண்றது ஷாமலா? இங்க பாருங்க, நம்ம நிலத்துக்கு தண்ணி வேணும்ல, அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இப்ப நமக்கு சொந்த போர் வேணும்.
நீங்க எதையும் யோசிக்காம நம்ம நிலத்துல ஒரு பாதிய வித்துட்டு அந்த பணத்தை வச்சு போர் போடலாம். ராஜேஷும் சரின்னு சொல்லி கொஞ்ச நிலத்தை வித்துட்டாரு. அந்த பணத்துல மறுபடியும் போர் போட்டாரு. ஆனாலும் தண்ணி வரல. அதனால தன்னோட நிலத்துல தண்ணி வரணும்னு இன்னும் கொஞ்சம் பூமிய வித்தாரு. எத்தனை தடவை போர் போட்டாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரவே இல்ல. கடைசியா ராஜேஷ் கிட்ட 3 ஏக்கர் நிலம் மட்டும்தான் இருந்துச்சு. ராஜேஷும் ஷாமலாவும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அத பார்த்த சாந்தகுமார் ஆனந்தத்துக்கு எல்லையே இல்ல. எனங்க எது நடக்குமோ அதான் நடக்கும். கடைசியா இருக்கிற நிலத்தை வித்து பாக்கலாம் அப்படின்னு தைரியம் வரவழைச்சு கடைசியா ஒரு போர் தோண்டினாங்க. ராஜேஷும் ஷாமலாவும் இதயத்தை கையில புடிச்சிட்டு பாத்தாங்க. இப்ப இதுலயும் தண்ணி வரலன்னா ராஜேஷோட நிலமா அவ்வளவுதான் அப்படின்னு ஊர் மக்களும் சாந்தகுமாரும் ஆவலா அத பாத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்தவங்களுக்கு பெட்ரோல் வாசனை வர ஆரம்பிச்சுச்சு. அத பார்த்து என்னது பெட்ரோல் வாசனை வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன கொப்பளிக்க ஆரம்பிச்சது. அத உத்து பார்த்தாங்க, அது தண்ணி இல்ல, விலை உயர்ந்த பெட்ரோல். அத பாத்துட்டு இருந்த யாருக்குமே ஒண்ணு புரியல. ஷாக் அடிச்ச மாதிரி அங்கேயே பாத்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. போர் போடுறவரு ராஜேஷ் கிட்ட வந்து, இது அதிசயங்க, நீங்க பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவரு. உங்க நிலத்துல 100 வருஷத்துக்கு தேவையான பெரிய பெட்ரோல் சுரங்கமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. ராஜேஷும் ஷாமலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்னாங்க. ராஜேஷ் அவரோட போர்ல ஒரு பம்ப பொருத்தினாரு. அந்த விஷயம் தெரிஞ்ச கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க ராஜேஷ் கிட்ட கான்ட்ராக்ட் போடுறதுக்காக எல்லாரும் கியூல நின்னாங்க. கோடி கோடியா பணம் வந்துச்சு ராஜேஷ்க்கு. ராஜேஷோட வியாபாரம் ஒரு கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி நல்லபடியா போச்சு. பெரிய கோடீஸ்வரர் ஆனாரு. அத பார்த்து சாந்தகுமாருக்கு வயிறு எரிஞ்சது. நம்ம ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்குதுன்னு குமுறி குமுறி அழுதாரு.